போட்டித் தேர்வுக்காக அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், நமக்கு அடுத்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய மாதங்களாக நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கு மிஸ் ஆகுன்றது இப்போ பார்க்கக்கூடிய ரிசல்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 140, 150, 160 இந்த மாதிரி எந்த மார்க்கில் நீங்கள் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து வரக்கூடிய சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம், எப்படி வந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்போம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் டைம் என்ன, எப்படி கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸும், அதே போல் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கான டாப்பர் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கான நேரம் எவ்வளோ இருக்குது, நம்மளால் எவ்வளோ நேரத்தை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துட்டு பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், குரூப் 4க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே சார் நான் ஒரு 120 கொஷின் போட்டேன், 140 கொஷின் போட்டேன், இல்லை 150 போட்டிருந்தேன், நல்லா தான் பண்ணியிருந்தேன், 163 போட்டிருந்தேன், கிடைக்கல, பட் அடுத்து வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றிருந்தாலும் கடைசி வழி நீங்கள் டச்சில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப அதிகன்றது உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ நமக்கு இருக்கக்கூடிய மாதங்கள் என்னென்ன மாதங்கள் இருக்குது? எல்லா மாதமும் எல்லா நாளும் ஃபுல்லாக படிக்க போகிறோமா? கிடையாது. அது முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஏப்ரல், இப்போவே பார்த்தீங்கன்னா குரூப் 4 சொல்லி எக்ஸாம் எழுதி நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நாள் போயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 130, 120 இந்த மாதிரி கொஸ்டின் எழுதுனா உங்களுக்கு தெரியும் கிடைக்காது அப்படின்ட்டு, 160 ப்ளஸ் வாங்கினவங்களாம் வெயிட் பண்ணி இப்போ பார்த்துட்டு தெரிஞ்சிருப்பாங்க. பட் 120, 130 இருக்கவங்களாம் படிச்சு ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை இனிமே தான் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மே நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏப்ரல் மாதமாக இருக்கலாம், அப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ 8 மாதம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஏன்னா 8 மாதத்தில் நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, நம்ம ஒர்க் போவோம், இல்லை வேறு இஷ்யூ இருக்கும், இல்லை ஹெல்த் இஷ்யூ இருக்கும், இல்லை வேறு பிரச்சனை இருக்கும், இல்லை நம்ம அது 2 மாதம் கழிச்சு தான் படிக்கவே பிளான் பண்ணுவோம், இல்லை கடைசி 2 மாதம் நமக்கு டைம் கிடைக்காது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முன்னாடி கொண்டு வாங்க, சரியா? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்மளால் கரெக்டாக படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். ஒரு 3 to 4 hours அப்படின்னா இருக்கக்கூடிய 8 மாதத்தில் நீங்கள் 250 days அப்படின்னு போகாமல் ஒரு 200 days அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. 200 நாட்கள் தான் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? 200 days தான் உங்கள் கையில் இருக்குது. சார் நான் அதுக்கப்புறம் நவம்பர், இந்த நவம்பரையே நான் விட்டுருவேன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 7 மாதம்தான், சரியா? நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அதுக்கப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இது மூணுமே விட்டுருங்க, சரியா? அப்போ 6 to 7 months தான் நமக்கு டைம், சரியா? அந்த 6 to 7 months தான் ரொம்ப ஷார்ட் பீரியட். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். குரூப் 4க்கான சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் தமிழ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், எல்லாருக்கூட போட்டி போட்டு மார்க் வாங்கி நல்லா ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், டைம் எடுத்துக்கொன்றது உங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ அந்த டைம் எடுத்துக்கும் போது நம்மளும் என்ன பண்ணுவோம், அதுக்கான நேரத்தை கொடுத்து தான் ஆகணும். எல்லாருமே படிக்கும் போது நம்மளும் அவங்கள தாண்டி படித்தோம் அப்படின்னா மட்டும்தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும், சரியா? அப்போ இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு 6 மாதம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 6 to 7 months இருக்குது அப்படின்னா 6 மாதம் தான் நம்ம கையில் இருக்குது, 7 மாதம் இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த டைமை பேஸ் பண்ணி நமக்கான ஒரு வீடியோ கிளாஸஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி டாப்பர் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். கிளாஸ் எப்படி இருக்கும், கிளாஸஸ் எப்படி எடுப்பாங்க, இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், சரியா? உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் பிளான் கொடுத்துருவாங்க, ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான். ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு பிளான் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த பிளானுக்கான வீடியோ கிளாஸஸும் அதே போல் அதற்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வீக்லி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கும், வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவாங்க, அதே போல் அந்த வீக் எண்டில் உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பிளானை பேஸ் பண்ணி இந்த வீடியோ கிளாஸஸ் போகும். செமச்சர் புக்கில் நீங்கள் படிக்கிறதுக்கான ஸ்டடி PDF-ம் கொடுத்துருவாங்க. கிளாஸஸில் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்கும், அதையுமே நீங்கள் வந்து கிளாஸஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். கிளாஸஸ் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 3 to 4 hours கிளாஸஸ் இருக்கும். அதே போல் இது எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும். எக்ஸாம் டைமில் லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். நம்ம யூடியூப்பில் லைவ் கொடுக்குற மாதிரி தனியாக ஆப்லேயும் உங்களுக்கு லைவ் ரிவிஷன் வந்து எக்ஸாம் டைமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே போல் வீக்லி டெஸ்ட், நான் சொன்ன மாதிரி வீக்லி டெஸ்ட் இருக்கும். சார் இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ், இது இல்லாமல் எனக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும், டைரக்ட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய கோயம்புத்தூர் பயிற்சி மையத்திலையும் அதே போல் தருமபுரியில் இருக்கக்கூடிய பயிற்சி மையத்திலையும் டைரக்ட் கிளாஸஸ் வரக்கூடிய ஏப்ரல்
பதினைந்தாம் தேதி ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா. ஆன்லைன் கிளாஸஸ் ஏப்ரல் 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம், ஆஃப்லைன் கிளாஸஸ் ஏப்ரல் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தான் முன்னாடியே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சரிங்களா. இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும் சரியா. வீடியோ கிளாஸஸும் வந்துடும், டெஸ்ட்டும் வந்துடும், குரூப் ஃபோர் எக்ஸாம் வரலையும் இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு போவாங்க. சிலபஸ் எப்போ சார் முடிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலபஸ் வந்து 6 to 7 மந்த். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதன் பிறகு ரிவிஷன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் கட் ஆஃப் ரீச் பண்ணும், ஒரு 180 பிளஸ் வாங்கணும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ 180 பிளஸ் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணும் அப்படின்றலாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு 180 பிளஸ் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. டெஸ்ட்டாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், ரிவிஷனாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரா நோட்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நமக்கு ஒருவேளை பிப்ரவரியில் எக்ஸாம் வருது சார், லேட் ஆகுது, மார்ச் ஏப்ரல் தள்ளி போகுது, அது வரையுமே சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு லேட் ஆகுது, எக்ஸாம் வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னாலும் அடுத்து குரூப் ஃபோர் எப்போ வருதோ அது வரலையும் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதியமான் டீமோட ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஸ்டோர் அப்படின்ற மெனு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரில் குரூப் ஃபோருக்கான டாப்பர் பேட்ச் இருக்கும். அதில் இந்த மாதிரி கிளாஸஸ் ஃபோல்டர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், டெமோ கிளாஸஸ், சிலபஸ் பேட்டர்ன் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு, சார் இது வரையும் நான் அதியமான் டீம் பார்த்ததில்லை அப்படின்றவங்க டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க சரிங்களா. எப்படி ஜாயின் பண்ணுறதுக்கான PDF நான் கொடுத்துருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டெமோ கிளாஸஸ் இருக்கும் ஓகே. தமிழ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக ஒவ்வொரு வாரத்துக்கு என்னென்ன படிக்கணுமோ அது ப்ராப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் சரிங்களா. எப்படி இருக்கும்னா HD உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸோட கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது டீச் பண்ணக்கூடிய கண்டென்ட், தமிழ் கிளாஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், எந்த கிளாஸஸ் எடுத்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. நீங்கள் குரூப் ஃபோர் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய வேறு எக்ஸாமுக்குமே வந்து கிளாஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் இருக்கும். அதே போல் இன்ஸ்டால்மெண்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனுமே இருக்குது. டெஸ்ட்டுமே சின்ன சின்ன டெஸ்ட், வாரத்துக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு இல்லாமல் உங்களுக்கு 200 க்வெஸ்சன் மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன டெஸ்ட்டும் அடிக்கடி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டைமில் நிறைய ரிவிஷன் கிளாஸஸ், நிறைய லைவ் கிளாஸஸ், எப்படி வந்து எக்ஸாமில் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரியான லைவ்ஸ் தான் கொண்டு வருவாங்க. அதே போல் OMR ப்ராக்டிஸ்க்காக OMR டெஸ்ட்டும் வந்து ஃபைனல் டைமில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க சரியா. டோட்டலாக எவ்வளோ சார் வீடியோஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் 6 மாதம் படிக்கக்கூடியது மினிமம் ஒரு 700 ப்ளஸ் வீடியோஸ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் ஒர்த்தாக இருக்கும் சரிங்களா. ஏற்கனவே கிளாஸஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாருங்கள் கிளாஸஸ் எந்தளவு இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் மொபைல்லையும் பார்த்துக்கலாம், அதே போல் சிஸ்டம் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா வெப்சைட்லையும் பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு 3 to 4 hours கிளாஸஸ் இருக்கும், 3 மணி நேரம் மினிமம் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 4 to 5 hours டெய்லியும் வந்து படிக்கிறதுக்குனே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 to 6 மணி நேரம் நான் படிக்க ரெடி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோ நேரம் படிச்சுனா தான் அடுத்து வரக்கூடிய குரூப் 4 உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோ. ஏன்னா இப்பயே 160+ எடுத்தவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்களாம்னா அடுத்து 180 ரெடி ஆகிட்டு இருப்பாங்க சரிங்களா. அப்போ நீங்கள் 140 இருக்கீங்க, 120 இருக்கீங்கன்னா இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டு இங்கே வரணும் சரியா. ஸோ அது எல்லாமே இருக்குது, அது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி படிக்கிறது தான் இருக்குது சரியா. ஸோ ரிவிஷன் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ரெக்கார்டட் வீடியோ, அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். லைவ் எடுத்தாலுமே அதுவுமே நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்க முடியும் சரியா. அதே போல் எத்தனை முறை வேணாலும் வீடியோஸை பார்த்துக்கலாம். மொபைல் ஆப் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்பில் நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க, நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குன்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய போது, இல்லை நைட் டவுன்லோட் பண்ணிட்டு காலில் எழுந்திரிச்சு பார்க்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான வேலிட்டி அடுத்து குரூப் 4 வரலையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த எக்ஸாம் வேறு எக்ஸாம் படிக்கிறீங்க, அந்த குரூப் 4 வர வரலையும் வேறு எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் சார் TNPSC இல்லை வேறு எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆப்பில் வந்து உங்களுக்கு லைவ் சேட், ஆடியோ நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய டவுட்டை வந்து கேட்கலாம் லைவ் கிளாஸஸ் போகும்போது. அதே போல் ஃபைனல் ரிவிஷனில் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் இது மட்டும் வேணும்னாலே நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை புக்ஸோடு வேணும் சார், எனக்கு 15 books ஸ்டடி மெட்டீரியல், ஏன்னா ஒரு சிலர் வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து படிக்கும்போது எனக்கு கிட்ட புக்கில் சார் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு புக்ஸும் வேணும் கிளாஸும் வேணும்னாலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ என்னைக்குலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த மந்த் கால்குலேஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ 200 நாள் அப்படின்றத டைம் வச்சுக்கோம், 7 மந்த் சரிங்களா. கிளாஸஸும் 6 மந்த்தில் உங்களுக்கு கிளாஸஸ் முடிச்சிடும், 6 to 7 மந்த் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே முடிக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, லேட் பண்ண வேண்டாம். நீங்கள் வீட்டிலேருந்து ஓனாக படிக்கிறீங்க அப்படின்னாலும்
நம்ம ஆல்ரெடியே பிளான் கொடுத்துருப்போம் இல்ல நியூவா ஒரு டெஸ்ட் பேட்ச்க்கோ இல்ல வீடியோ கிளாஸ்க்கோ பிளான் கொடுத்தாலும் அது யூடியூப்ல கொடுப்போம் அது ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க சரிங்களா சோ கண்டிப்பா படிச்சு கிளியர் பண்ண முடியும் முடியாத விஷயம் கிடையாது சோ கோர்ஸ்க்கான ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ள ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 4300 ருபீஸ் கோர்ஸ் டோட்டல் ஃபீஸ் இன்ஸ்டால்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா 1100 ரூபா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டு அதன் பிறகு 4 இன்ஸ்டால்மெண்ட் அதாவது டோட்டலாவே 4 இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பண்ணிக்க முடியும் நீங்க 10ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணி அப்படின்னா 4300 இருக்கும் அதன் பிறகு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 5000 இருக்கும் முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதே ஃபீஸ்ல இதே ஆஃபர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நீங்க ஒவ்வொரு மாசம் பே பண்ணி கூட கண்டினியூ பண்ணுங்க ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த மாசம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் இருக்கும் மொத்தமா 4 இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க டோட்டல் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடுவீங்க இது கம்ப்ளீட் கோர்ஸ் டெஸ்ட் தனியாவோ வீடியோஸ் தனியாவோ நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை கம்ப்ளீட்டா வந்து ஒரே கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும் சரிங்களா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கேட்டிருந்தீங்க இல்லையா டெய்லி கிளாஸஸ் இல்லாமல் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் வந்து வரக்கூடிய ஏப்ரல் 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் தருமபுரி பிரான்ச்லையும் கோயம்புத்தூர் பிரான்ச்லையும் சரியா ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த பிரான்ச் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த டாப்பர் பேட்ச்சில் நான் ஜாயின் பண்ணும் சார் அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் டைரெக்டாக ஆப்பில் போயிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா ஸோ உங்களுக்கு வந்து கீழே ஒரு PDF நான் கொடுத்துருக்கேன் அந்த PDF இந்த மாதிரி இருக்கும் இது கோர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய PDF ஓகே ஸோ கோர்ஸ்க்கான வேல்யூ இது எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஃபீஸ் என்ன அப்படின்ட்டு ஸோ 4300 அதன் பிறகு ஜாயின் பண்ணி அப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 2 weeks டைம் கொடுத்துருக்கேன் முன்னாடியே ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கோர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கோர்ஸ்க்கான லிங்க் இப்படி தான் இருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கோர்ஸ்க்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்னாலையும் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸ் தான் இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஒரே நிமிஷம் உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும் இந்த கோர்ஸில் போனீங்க அப்படின்னா அதியமான் டீமோட ஆப்பில் பாட்டம் இல்லை ஸ்டோர் மெனு அப்படின்னு இருக்கும் அதில் கோர்ஸ் நேம் இது இருக்கும் ஸோ பை நவ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டோ இல்லை நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணியோ ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா கோர்ஸ் இருக்கும் இல்லை சார் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸ்க்ரீனில் கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கோர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட் இருக்குனாலும் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ் எப்படி எடுப்போம் என்ன மாதிரி இருக்கும் இது எல்லாமே இதே PDF-லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரியா ஸோ கண்டிப்பாக கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இல்லாமல் நம்ம யூடியூப்லேயும் ரெகுலராக லைவ் கொடுப்போம் இது இல்லாமல் எஸ்ஐக்கான லைவும் போயிட்டுருக்கு குரூப் 4 எக்ஸாம் வரும்போதும் உங்களுக்கு லைவ் அந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் இது இல்லாமல் டெய்லி குவஷ்சன்ஸ் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீயாக சரிங்களா யூடியூப்பில் நான் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனியாகவும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க சார் ஆல்ரெடி படிச்சுட்டேன் நான் ரிவிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா டெலகிராமில் உங்களுக்கு குவஷ்சன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க யூடியூப்பில் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் குவஷ்சன்ஸ் அப்டேட் பண்ணுவோம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க சரியா ஸோ தொடர்ச்சியாக படித்தனா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இதை பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணலாம் சரியா ஸோ கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும் பிளான் பண்ணிக்கோங்க பிளான் உங்கள் சைட்லேருந்து பிளான் பண்ணுங்கள் சரியா நான் ஜஸ்ட் ஒரு அலர்ட் மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணிங்கனா உங்களுக்கு டைம் இருக்காது அது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம அடுத்த உடனே ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னும் போது நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா நம்ம ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆனதுனால குரூப் 4 ரிசல்ட் வந்து வரதுக்கு லேட் ஆனதுனால நமக்கு இந்த ஷார்ட் பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சரியா ஸோ முடிஞ்ச வரையும் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆசீர்வாதம் நன்றி வணக்கம்